பேப்பருமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குட் பாய் டு பெர்லின். இதை எழுதினவங்க கிறிஸ்டோஃபர் இசர்வுட். இதை 1939 எழுதியிருக்காரு. இந்த கிறிஸ்டோஃபர் தான் இதில் நரேட்டர். இவர் எதை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னா, இவர் பெர்லின், ஜெர்மனியில் இருக்கிற பெர்லின் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து இவர் போயிருக்காரு. அங்கே போனப்போ அங்கே மீட் பண்ண பீப்புள், அங்கே போன இடங்களாக இருக்கட்டும், அங்கே நடந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டோரி மாதிரி இதில் நரேட் பண்ணியிருக்காரு. 1929 1933 வரைக்கும் அங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கேப்பில் அத்தனை வருஷத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் எழுதியிருக்காரு. ஆனால் இந்த ஸ்டோரியில் வந்துட்டு இவர் கரெக்டாக ஒரு ப்ராப்பரான வேலை அதை டிஸ்கிரைப் பண்ணவே இல்லை. ஒரு பீரியாடிக்கல் ஆர்டரில் இவர் வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணவே இல்லை. அதாவது இந்த வருஷத்தில் இது நடந்துச்சு, இந்த வருஷத்தில் இது நடந்துச்சு, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இது நடந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ஆர்டரா இல்லாம நம்ம டைரியில வந்து டேட் மென்ஷன் பண்ணாம நமக்கு பிடிச்ச இன்சிடென்ட் எல்லாம் எழுதி வச்சா எப்படி எழுதுவோமோ அந்த மாதிரி ஜஸ்ட் அவர் வந்து மீட் பண்ண பீப்பிள பத்தியும் இன்சிடென்ட் பத்தியும் ஜஸ்ட் சும்மா ஒரு நோட் மாதிரி எழுதி வச்சிருக்காரு. சோ நான் கரெக்டர் இன்ட்ரோடக்ஷனை வந்து லெந்தா கொடுக்கறேன். சோ அதுல இருந்து அவங்க என்ன மாதிரி கரெக்டர் அப்படின்றதையும் இவரோட லைஃப்ல இவர் எப்படி மீட் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை வந்து லாஸ்ட்ல நான் நரேட் பண்ணிடுறேன். ஸ்டோரி சொல்லும்போது அது பெருசா வராது. சோ அந்த கரெக்டர்ஸ் பத்தி சொல்லும்போது நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கரெக்டர் யாரு அப்படின்னா, ஆர்தர் கிறிஸ்டோபர் இருக்கார் இல்லையா, இவர் தான் ஃபர்ஸ்ட் கரெக்டர். இவர் ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். இவர் எதுக்காக பெர்லின் வாரார் அப்படின்னா, ஒரு நாவல் எழுதணும் அப்படின்றதுக்காக தான் வராரு. இங்கே வந்து நிறைய பேரை மீட் பண்ணலாம், நிறைய சிச்சுவேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் இங்கே வராரு. ஸோ அந்த நாவலை ஃபினிஷ் பண்ணணுன்றதுக்காக வந்த இவர் அங்கே வந்து அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளோட லைஃபெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட லைஃப்லேருந்து இவரால் வெளியே வரவே முடியல. அங்கே இருக்கிற நிறைய பீப்புள் வந்து ஜூயிஷ் பீப்புளாக இருக்கிறாங்க, அப்புறம் படிக்காதவங்களாக இருக்கட்டும், இல்லை செக்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க, ப்ராஸ்டியூட்டாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பீப்புள் தான் அவங்கள சுற்றி இருக்கிறாங்க. ஸோ எல்லாரோட லைஃபுமே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது இவருக்கு. இவர் ஜெர்மனியில் இருந்த டைமில் தான் நாசிசம் வந்து அங்கே ரைஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ எங்கே பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருக்குது, ஜூஸை வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவர் இதில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, எக்ஸாக்டாக அந்த பர்சனோட நேமை மென்ஷன் பண்ணாமல் அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்களோட நடந்த அந்த இன்சிடெண்ட்டை வேறு ஒரு பேரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்டோபர் இங்கே வந்ததுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, பாவர்ட்டியில் இருக்கிற ஒரு யங் ப்ராஸ்டியூட், அதுவும் மேல் ப்ராஸ்டியூட்டை பார்க்கறதுக்காகவும் இங்கே வந்திருப்பாரு. இவருக்கு வந்து இப்போ பொலிட்டிக்கல் சைடில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அங்கே வந்து இப்போ சண்டை நடந்துட்டு இருந்த நேரத்தில் கூட இவர் அவரோட ஒர்க்கு தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னா, சாலி பவுல்ஸ். சாலி அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு பிரிட்டிஷில் இருக்கிற ஒரு சிங்கர், ஆனால் நார்மலான சிங்கர் கிடையாது. பார் இல்லைன்னா ஹோட்டல் இந்த மாதிரி இடங்களில் வந்து பாட்டு பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிங்கராக தான் இவங்க இருப்பாங்க. இவங்களும் கிறிஸ்டோபர் இருக்கிற அதே ஃப்ளாட்டில் தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் வந்து இவருக்கு நெய்பர்ஸாக தான் இருப்பாங்க. இந்த சாலி அப்படின்றவங்களுக்கு வந்து நிறைய செக்ஷுவல் அஃபேர்ஸ் இருக்கும். ஒரு கட்டத்தில் இவங்க ப்ரெக்னென்ட் ஆவாங்க, அப்போது இவங்களுக்கு அபார்ஷன் பண்ணுறதுக்கு இந்த கிறிஸ்டோபர் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இவங்க லெதர் ஹெட் அப்படின்ற ஒரு ஸ்கூல் கூட அட்டன் பண்ணியிருப்பாங்க இங்கிலாண்டில். அப்போ சில பேர் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போவுமே சாலியை சுற்றி டார்ட் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து அவங்கள சுற்றி கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் அவங்க அந்த வேர்டை பற்றி கேட்டுக்கிறதோ இல்லை அதை இன்டர்பிரேட் பண்ணுறதோ இந்த மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அதை பற்றி பேசுவாங்க. டார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, செக்ஷுவல் அட்ராக்ஷனுக்காக ட்ரெஸ் பண்ணுறவங்கள பார்த்து அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் ஃப்ராவ்லின் ஸ்க்ரோடர். இந்த ஃப்ராவ்லின் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஜெர்மன் பேசுகிற இங்கிலீஷ் விமனை தான் அப்படி சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் அன்மேரிடாக இருப்பாங்க, அவங்கள யங் விமன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த கேரக்டர் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்க. இவங்க ரொம்ப வெல்த்தியான ஒரு விமன். ஸோ இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு போர்டிங் ஹவுஸ் இருக்கும். அந்த போர்டிங் ஹவுஸில் தான் கிறிஸ்டோபர் அப்புறம் சாலி ரெண்டு பேருமே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு இருக்கிற அந்த வெல்த், அந்த பவர்னாலையும் இவங்களுக்கு எந்த மாதிரி தாட்ஸ் இருக்கும்னா, எல்லாரும் வந்து இவங்களுக்கு ரூம் சர்வீஸ் பண்ணணும், இவங்களுக்கு கீழே தான் எல்லாரும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஸோ எல்லாரையுமே டாமினேட் பண்ணுற ஒரு டோனில் தான் இவங்க எல்லாருக்கிட்டேயுமே பேசுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது இவருக்கு எப்படி தோணும்னா, இங்கிலீஷ் அப்பர் கிளாஸ் பீப்புளோட ரூட்னஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் இவருக்கு இருக்கும். ஸோ இவங்க யார்கிட்டையுமே ரொம்ப கைண்டாக பேசுகிற மாதிரியோ, யார் பேசினாலும் அதுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு டைப்பாக இருக்க மாட்டாங்க.
மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் அதுக்கு ரூடான ஒரு ஆன்சர் கொடுக்குற ஒரு டைப்பாக தான் இருப்பாங்க. எல்லாருமே இவங்களுக்கு கீழே அப்படின்ற மாதிரி தான் நடத்துவாங்க. இவங்கக்கிட்ட யாராவது போய் பேசணும்னு ட்ரை பண்ணாங்கன்னாலோ இல்லை இதை பற்றியாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலோ இவங்க அதுக்கு ப்ராப்பராக ரிப்ளை பண்ண மாட்டாங்க. கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன சொல்ல வராங்கன்றதை கவனிக்கவும் மாட்டாங்க. ஸோ இவங்கக்கிட்ட ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ இல்லை பாலிடிக்ஸ் சம்மந்தமாக இவங்கக்கிட்ட பேசுகிறதோ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, இவங்க வந்து இப்போ யார் ரூல் பண்ணாலும் சரி இல்லைனா என்ன சிட்டுவேஷன் வந்தாலும் சரி சீக்கிரமே அந்த சிட்டுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிறதுல ரொம்ப டேலண்டடான ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமே அந்த சிட்டுவேஷனை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இவங்க அவங்கள அடாப்ட் பண்ணிப்பாங்களாம். நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு நாள் மார்னிங் வந்து இவங்க எல்லா லீடர்ஸை பற்றியும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதே சமயம் அவங்கக்கிட்ட போய் லாஸ்ட் நவம்பர் எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, அப்போ நீங்கள் ஓட்டு போடும்போது கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு தானே நீங்கள் ஓட்டு போட்டிங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நம்ம பேசினோன்னா கண்டிப்பாக இல்லைன்ற மாதிரி அப்போஸ் பண்ணுற மாதிரியே அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம என்ன விஷயம் அவங்கக்கிட்ட சொன்னாலும் அதுக்கு அகேன்ஸ்டாக அதை அக்செப்ட் பண்ணிக்காத விதத்தில் தான் அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் வர்ற மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னா ஓட்டோ நோவாக். இந்த ஓட்டோ அப்படின்றவர், இது நோவாக் அப்படின்றது வந்து ஃபேமிலி நேம் மாதிரி, எல்லாருக்குமே இந்த நோவாக் அப்படின்ற பேர் வந்து செகண்ட் நேம் மாதிரி இருக்கும். இந்த ஓட்டோ அப்படின்றவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார், ரொம்ப அட்ராக்டிவான தின் டீனேஜ் பாய். ஓகேவா, இவரோட வெக்கேஷன் டைம்லாம் இவர் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுவார் அப்படின்னா பால்டிக் சி அப்படின்ற ஒரு பீச் சைடு தான் இவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார். இவரும் பீட்டர் அப்படின்றவரும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஹோமோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு பர்சன். கிறிஸ்டபர் வந்து இவரோட ஊருக்கு பெர்லின்க்கு வரும்போது இவர் தான் அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு நல்லா சாப்பாடுலாம் போட்டு நல்லா ட்ரீட் பண்ண ஒரு பர்சனாக இருந்திருப்பார். ஓட்டோ அப்படின்ற கேரக்டர் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா வால்டர் உல்ஃப் அப்படின்ற கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணி தான் இவர் இருக்கார். இவர் ஒரு பைசெக்சுவல் டீனேஜர். இந்த வால்டர் அப்படின்றவர் ஜெர்மனியில் பிறந்தவர், ஒரு பாலிஷ் சிட்டிசனாக இருக்கிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவரோட ஃபேமிலி எல்லாமே ஒரு ஸ்லம் ஏரியாவுக்கு மாறிடுவாங்க. வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் நடக்கிற டைமில் எல்லாருமே அங்கே போயிருப்பாங்க. அங்கே போய் தான் இப்போ அவங்க ஃபேமிலி எல்லாருமே அங்கே தான் வாழ்கிறாங்க. ஸோ இந்த ஓட்டோ அப்படின்ற கேரக்டர் வந்து இவரோட லைஃப்பை ரெப்ரசன்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த வால்டர் அப்படின்றவர் கிறிஸ்டபர் கிட்ட நல்லா பேசுவார், ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். கிறிஸ்டபர் வந்து ஒரு நார்சிஸ்ட் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்னும் அவர்கிட்ட அட்டாச்மெண்ட்டோடு இருப்பார். அவரை ஃபாலோ பண்ணி வர்ற மென் அண்ட் விமன் எல்லாரையுமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துவார். நெக்ஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னா பீட்டர் வில்கின்சன். இந்த பீட்டர் அண்ட் ஓட்டோ தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க. இந்த பீட்டர் என்ன தான் ஓட்டோவுக்கு லாயலாக இருந்தாலும் ஓட்டோ எப்படி டைப்புனா ஜெர்மனில் இருக்கிற மற்ற மென்னோடையும் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் பீட்டருக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த பீட்டர்ன்ற கேரக்டர் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா வில்லியம் ராப்சன் ஸ்காட். இந்த வில்லியம் ராப்சன் வந்து பெர்லின் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் லெக்சரராக இருப்பார். இவர் ஒரு ஹோமோசெக்சுவல். இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து 3 பேர் இறந்து போயிடுவாங்க. அவங்களோட 15 வயசில் அவங்க 3 பேர் இறந்து போயிடுவாங்க. அதிலிருந்து வில்லியம் ராப்சனுக்கு எந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும் அப்படின்னா, இப்போ யாரையாவது அவரை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாரு, லவ் அப்படின்னு சொல்லும்போது யாரையாவது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க சீக்கிரம் இவரை விட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு தாட் இருக்கும். ஸோ யாரையுமே ரொம்ப லவ் பண்ணக்கூடாது, லவ் பண்ணால் அவங்க ஒரு 15 இயர்ஸில் நம்மளை விட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்கிறது. அதனால யார் மேலேயும் அன்பு வைக்கிறதுக்கே பயப்படக்கூடிய ஒரு கேரக்டரா இவர் இருப்பார். நெக்ஸ்ட் கேரக்டர் யாரு அப்படின்னா நட்டலி. இவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிற யங் ஜூவிஷ் உமன். இவங்களோட ஃபேமிலிக்கு கிறிஸ்டபர் வந்து இங்கிலீஷ் டீச் பண்ணுவார். ஸோ அவர் வந்து இங்கிலீஷ் லெசன்ஸ் எடுக்கிறதுனால இவங்க எல்லாருமே அவருக்கு பே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் இவர் அடிக்கடி ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கும். இவங்களோட கேரக்டரை ஜிஸா ஆர் கிஸா அப்படின்ற ஒரு கேரக்டரோட பேஸ் பண்ணி இருக்கும். இந்த பொண்ணுக்கு வந்து கிறிஸ்டபர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஏன்னா இவர் வந்து ரொம்ப நல்ல டைப்பாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் கிறிஸ்டபர் அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்க மாட்டார். அதனால இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. இவளோட அம்மாவும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா கிறிஸ்டபர் ரொம்ப நல்ல டைப்பாக இருக்கிறாரு அப்படின்றதுனால
இவளோட பொண்ணுக்கும் கிறிஸ்டபருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா கிறிஸ்டபர் அவளுக்கு ஒரு நல்ல கம்பானியனாக இருப்பார் அப்படின்னு இவன் நினைப்பா. ஏன் அப்படின்னா அவர் எந்த ஒரு பொண்ணு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டார், ஸோ இவளுக்கு லாயலாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவளோட அம்மா நினைப்பாங்க. ஆனால் நட்டல்லிக்கு தெரியாது கிறிஸ்டபர் வந்துட்டு ஒரு கை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு பர்சன், அவருக்கு மென் தான் பிடிக்கும், அதனால தான் அவர் விமன் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னா லின்கி. இவங்க யாருன்னா சில பேர் வந்து சிட்டியில் எல்லா இடங்களுக்குமே போய் மியூசிக் ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும், சாங்ஸ் பாடுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட் தான் இவர். இவரால் தான் சாலி வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. இந்த கேரக்டர் பீட்டர் வானை பேஸ் பண்ணி இருக்கும். இந்த பீட்டர் வான் அப்படின்றவர் வந்து ஒரு ஜீவ். இவரை சில பேர் இவர் ஒரு பர்ஷியனோட சன் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் இவர் ஒரு லேண்ட் ஓனரோட சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட ஃபேமிலி வந்து இவர் மிலிட்ரியை தான் இவரோட கரியராக சூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இவருக்கு மியூசிக் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்னால இவர் மியூசிக்கை சூஸ் பண்ணுவார். ஜாஸ் மியூசிக் மேலே இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஸோ இவர் வந்து மியூசிக்கை சூஸ் பண்ணி அந்த லைனில் தான் இவர் சர்வை பண்ணிட்டு இருப்பாரு. லாஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னா கிளிஃப். இவர் ஒரு வெல்த்தியான பிளே பாய். இவர் வந்து எந்த மாதிரி டைப்புனா அவரோட நேட்டிவ் இடத்த விட்டு வேற எங்கேயாவது யூஎஸ் கண்ட்ரிக்கெலாம் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கெலாம் போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு டைப்பாக இவர் இருப்பார். ஸோ நிறைய ட்ராவல் பண்ணணும், மொத்தத்தில் நேட்டிவ் பிளேஸில் இருக்கக்கூடாது, ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போகணும்னு நினைக்கிற ஒரு டைப்பாக இருப்பார். இந்த கேரக்டர் யாரை பேஸ் பண்ணியிருக்கோன்னா ஜான் ப்ளூம்ஃபீல்ட் அப்படின்றவரை பேஸ் பண்ணியிருக்கோம். இவரும் இவரோட செக்ஷுவல் நீட்காக கிறிஸ்டபர் அப்புறம் ரோஸ் ரெண்டு பேரையுமே இவர் வந்து ஃபாலோ பண்ணுவார். ரோஸ் அப்படின்ற கேரக்டர் தான் ஷேலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஷேலி அண்ட் கிறிஸ்டபர் ரெண்டு பேரையுமே இவர் வந்து ஃபாலோ பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இவர் இவங்க ரெண்டு பேரையும் என்னோட யூஎஸ் ட்ரிப்பில் நீங்களும் சேர்ந்துக்கிறீங்களா, நம்ம மூணு பேரும் சேர்ந்து போகலாமா அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களும் ஓகேன்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே சொல்லிக்காமல் இவர் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். நெக்ஸ்ட்டு இவர் வந்து ஷேலியோட பாய் ஃப்ரெண்டாக தானே இருந்திருப்பார், ஸோ அதனால தான் அவர் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா. ஆனால் இவரும் அவளை ஒரு கட்டத்தில் பிரேக்கப் பண்ணிடுவார். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எனக்கு கிடைச்ச சம்மரியை வச்சு நான் இதில் நரேட் பண்ணுறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சாலோ இல்லை இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலோ கமெண்ட்டில் கொடுங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் பின் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அவங்க ஸ்டே பண்ணியிருக்கிற அந்த ஃப்ளாட்டில் இருக்கிற ஓனரும் மேயர் அப்படின்ற ஒருத்தங்க இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் நிறைய காசிப்ஸ் பேசிகிட்டே இருக்காங்க. நெய்பர்ஸ் எல்லாத்தையும் பற்றி நிறைய காசிப்ஸ் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபார்ச்சூன் டெல்லர், ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கோஸ்ட் அப்படின்ற ஒரு லேடி இருக்காங்க. இங்கே நிறைய பேர் வந்து அன்மேரிட் ஜெர்மன் பேசுகிற விமன் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த கோஸ்ட் அப்படின்றவங்களும் அதே மாதிரி தான். ஆனால் இவங்க ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருக்கிறாங்க. இவங்களோட பெஸ்ட் கஸ்டமர் அப்படின்றவர் வந்து யாருன்னா ஒரு ஜாப்பனீஸ் மேன் தான் இருப்பார். அவர் வந்து என்றைக்குமே ஜெர்மன் பேசவே மாட்டார். அவருக்கு கிராமோஃபோன்ஸில் பேசுகிறதை கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் இந்த கிறிஸ்டபர் வந்து ஷேலியை எப்படி மீட் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலமாக தான், ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அந்த மாதிரி தான் தெரிஞ்சு ஷேலியை மீட் பண்ணுறாரு. ஷேலிக்கு வந்து நிறைய பேரோட அஃபேர் இருந்திருக்கு, நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அதை பற்றி யார்கிட்டையாவது சொல்கிறதுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு ஷைனஸுமே கிடையாது, எந்த ஒரு ரிக்ரெட்டுமே கிடையாது. எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ஓப்பனாக அதை பற்றி ஷேர் பண்ணுவாங்க. ஷேலி ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பீப்புளில் நிறைய பேர் வந்து ரொம்ப ஹோலியான பீப்புளும் இருந்திருப்பாங்க. ஆனால் இவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ரிக்ரெட் என்னென்னா, இவ்வளோ பேர் இருந்தும் இதில் ஒருத்தர் கூட என்னை உண்மையாக லவ் பண்ணி என்னோட ஸ்டே பண்ணலையே, என்னோட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணலையே அப்படின்ற ஒரு ரிக்ரெட் மட்டும் இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஆனால் அதுக்கும் ரீசன் இருக்கும். அப்படி விட்டுட்டு போனவங்க எல்லாருக்குமே ரீசன் இருக்கும். ஆனால் இவளுக்கு வந்து யாரும் என்ன புரிஞ்சிக்கலை அப்படின்ற ஒரு ரிக்ரெட் எப்போவுமே இருக்கும். இந்த ஷேலி என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒரு ஐடியல் விமன் அப்படின்னு சொல்லி இவங்க திங்க் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்களுக்கு ஒரு டேலண்ட் என்னன்னா, எந்த ஒரு மென்னாக இருந்தாலும் இவங்களால ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும், அவங்கள இவங்க பக்கம் திருப்பிக்க முடியும். அது வேற ஒருத்தங்களுக்கு சொந்தமான மென்னாக இருந்தாலும் கூட அவங்கள இவங்க வசப்படுத்திக்கிற அளவுக்கு இவங்களுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இவங்க கிட்ட வர்றவங்க எல்லாருமே இவங்க கிட்ட இப்போ ஃப்ரெண்ட் ஆனாங்கனாலோ இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் நெக்ஸ்ட் லெவல் போனாலுமே கொஞ்ச நாளே இவங்களை பற்றி தெரிஞ்சிருது. இந்த ஷேலி அப்படின்றவங்களோட லைஃப் லாங் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்களை விட்டு போயிடுறாங்க. ஆனால் ஷேலிக்கு என்ன ரிக்ரெட்னா, இவ்வளோ நாள் என்னோட இருந்தவங்களுக்கு ஏன் லைஃப் லாங் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்ரெட் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷேலி வந்து கிறிஸ்டபருக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா கிறிஸ்டபர் வந்து இவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் ஜோனில் தான் இருக்கிறாங்க.
நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் லாங் இருக்கும் அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இவங்களோட கண்டினியூ ஆக போகுது, அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அதை எடுத்துகிட்டு போகல அவர். ஏன்னா கிறிஸ்டோபர் கே ரிலேஷன்ஷிப்பை ஃபாலோ பண்ணுறவர், அதனால அவருக்கு விமன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக கண்டினியூ ஆகும் அப்படின்றதுனால இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, ஷேலி வந்து கொஞ்ச நாளில் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. அவங்க ரொம்ப லவ் பண்ண கிளிப் அப்படின்றவரால் தான் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா அதை அபார்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த குழந்தையோட அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமலே கிறிஸ்டோபரோட ஹெல்ப்போட அவங்க அபார்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்போல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சோ, ஹெல்ப் தேவைப்பட்டுச்சோ, அப்போல்லாம் அவங்க கிறிஸ்டோபரோட ஹெல்ப்போட தான் அவங்க எல்லா விஷயத்தையுமே பண்ணுறாங்க. இப்படி அவங்க அப்பாவுக்கு தெரியாமலே அவங்க அபார்ஷன் பண்ணிட்டதுனாலையும் நிறைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்னாலையும் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது, நிறைய ஃபைட் நடக்குது. எல்லாத்துலேயுமே கிறிஸ்டோபர் அவங்க கூட இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தாலும் எல்லா சிச்சுவேஷன்லேயும் சாலிக்கு கிறிஸ்டோபர் சப்போர்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு சாலிக்கு ஒரு 16 வயசு இருக்கிற ஒரு பையன் வந்து, ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு, மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணுறாரு. ஸோ சாலி இதோட இவங்களோட பாஸ்டில் இருந்த எல்லா ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களோட ஒரு நல்ல லைஃப் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ சம்மர் டைமில் கிறிஸ்டோபர் பீச் ஹவுஸில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. அங்கே போனால் அங்கே ஆல்ரெடி ஒரு கப்பல் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. இவர் அங்கே போனதே இவரோட நாவலை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும், கரெக்டாக எழுதி முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அங்கே போகிறாரு. அங்கே யார் ஸ்டே பண்ணியிருக்கா அப்படின்னா, பீட்டர் அண்ட் ஓட்டோ அவங்க ரெண்டு பேரும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே எப்பவுமே நாசிசம்க்கு அகேன்ஸ்டா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி மக்களுக்கு புரிய வைக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கப்பலா அவங்க இருப்பாங்க. பீட்டருக்கு எப்பவுமே ஓட்டோ மேல ஒரு ஜலசி இருந்துட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, ஓட்டோ வந்து டான்ஸ் பண்ணும்போது அவங்க மற்ற எல்லாத்தையும் ஃப்ளர்ட் பண்றாங்க, மற்ற மென்னோட அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க அப்படின்றதுனால பீட்டர் அவங்க மேலே எப்போவுமே ஒரு கோவத்துலேயும் ஜலசிலையும் இருப்பாங்க. ஆனால் ஓட்டோக்கு அது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் லீட் பண்ண மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இவங்க ரெண்டு பேரோட தான் கிறிஸ்டோபர் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாரு. ஒரு நாள் பீட்டர் அண்ட் ஓட்டோக்கு இடையில சண்டை ரொம்ப ஜாஸ்தி ஆனதுனால ஓட்டோ பீட்டர்கிட்ட சொல்லாமலே பெர்லினுக்கு திரும்பி போயிடுவார். பீட்டரும் இங்கிலாந்துக்கு போயிடுவார். ஸோ இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்த விட்டு போயிட்டதுனால வேற வழியே இல்லாமல் கிறிஸ்டோபரும் மறுபடியும் பெர்லினுக்கு போயிடுவார். நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ கிறிஸ்டோபர் வந்துட்டு அவரோட லைஃப்பில் வந்து கண்டினியூஸாக இந்த ஜேர்னி இங்கே இருந்த அந்த டைமில் ஃபுல்லாகவே இவருக்கு நிறைய பிரச்சனை வந்த மாதிரியே அவருக்கு ஃபீல் ஆகும். இப்போது இவர் ஓட்டோவோட ஃபேமிலியோட ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு பெர்லினுக்கு வந்துட்டார் இல்லையா, ஸோ அங்கே தானே ஓட்டோவும் வந்தார். ஸோ ஓட்டோவோட ஃபேமிலியோட ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அவரோட ஃபேமிலியோட ஸ்டே பண்ணும்போது அவங்க வீடு எங்கே இருக்குன்னா, அந்த ஸ்லம் ஏரியாஸில் இருக்கும். இவருக்கு வேறு வழியே இல்லைனாலும் அங்கே தான் ஸ்டே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டே பண்ணியிருப்பார். இவருக்கு அந்த சுற்றி இருக்கிற அட்மாஸ்ஃபியராக இருக்கட்டும், அங்கே பேசுகிற பீப்புளாக இருக்கட்டும், யாரையுமே இவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்களோட கல்ச்சர் எதையுமே இவரால் டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, ரொம்ப ஆர்குமெண்டடாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப சவுண்டாக சத்தம் போட்டு எல்லாரும் பிரச்சனை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சண்டை போட்டு ஒரு ஆர்குமெண்ட்டோட தான் எல்லா பிரச்சனையுமே முடியும். அதனால் இவருக்கு அங்கே இருக்கிறதுக்கே பிடிக்காது. நெக்ஸ்ட்டு ஓட்டோ அப்படின்றவர் அவர் வீட்டில் இருக்கிற பிரதர், சிஸ்டர், கசின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ரொம்ப டீஸ் பண்ணிகிட்டே இருப்பார். சில நேரங்களில் அது காமெடியாக முடிஞ்சாலும் நிறைய நேரங்களில் அது வந்து பிரச்சனையாகவே முடிஞ்சிட்டு இருக்கிறதுனால இவருக்கு அங்கே இருக்கும்போது எல்லாமே ஒரு பயத்தோடையே இருப்பார், எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்னென்னா, ஹெர் நோவாக் அப்படின்ற ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் எப்போவுமே அந்த வீட்டில் இருக்கும்போது ட்ரிங்க் பண்ண ஒரு ஸ்டேட்டில் தான் அவர் இருப்பார். நெக்ஸ்ட்டு ஃப்ராவ் நோவாக் அப்படின்ற ஒரு கேரக்டர் அங்கே இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்கும், அதனால அவங்க சானிட்டோரியமில் அவங்கள சேர்த்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும்போது அவங்க நானே அந்த சானிட்டோரியமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அங்கே போகிறதுக்கு முன்னாடி கூட ஓட்டோ அவங்களோட சண்டை போடுவார். ஸோ அந்த சண்டை ரொம்ப பெருசானதுனால ஓட்டோவை வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவார். ஆனால் அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவார். இப்போ கிறிஸ்டோபர் இங்கே நடக்கிற இந்த கலாட்டாவை பார்த்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பார். ஆனால் அந்த டைமில் ஓட்டோ இவரை கூப்பிட்டுட்டு சானிட்டோரியமுக்கு போனாங்க இல்லையா, அவங்கள போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிடுவார். இப்போ நாசிசம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைமில் ஜூயிஷ் பீப்புளோட ஷாப்பை எல்லாத்தையுமே அடித்து உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் தான் லேண்டர்ஸ் அப்படின்ற ஒருத்தங்க வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒன்று வச்சுருப்பாங்க,
அதையுமே இவங்க அடிச்சு உடைச்சிருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கிற கப்பலுக்கு ஒரு டாட்டர் இருப்பாங்க, அவங்க பேர் தான் நட்டல்லா. அந்த நட்டல்லாக்கு வந்து ஒரு 18 வயசு இருக்கும். அவங்களுக்கு ஒரு கசின் இருக்கும், அவங்க பேர் பென்ஹார்ட். நட்டல்லாவோட அம்மா கிறிஸ்டபரை எப்படியாவது அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கிறிஸ்டபரை ரொம்ப பிடிக்கும். நட்டல்லாக்கு ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த பொண்ணுக்குமே கிறிஸ்டபரை ரொம்ப பிடிச்சதுனால அவர் எந்த ஒரு கிரீன் சிக்னலும் கொடுக்கல அப்படின்றதுனால இவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஜோன்லேயே இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, இவளுக்கு வந்து பாரிஸ்க்கு போகிறதுக்கு ஆர்ட் பற்றி படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கான வேலையெல்லாம் அவள் பண்ணிகிட்டு இருப்பாள். இந்த பென்ஹார்ட் அப்படின்றவர் இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை வந்து பார்த்துட்ருப்பாரு. ஆனால் அவருக்குள்ள அவர் ஒரு ஸ்லேவ் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எப்போவுமே இருக்கும். கிறிஸ்டபரும் இவரோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அப்படி இவங்க பேசும்போது கிறிஸ்டபருக்கு வந்து தெரிஞ்சிடும், இவர் ரொம்ப அரகண்டாக பேசுகிற மாதிரியான ஒரு டைப், எல்லாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இவர் பேசுவார் அப்படின்றது கிறிஸ்டபருக்கு தெரிய வரும். இருந்தாலுமே அவர் நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ், பாஸ்ட் மெமரிஸ் எல்லாத்தையும் கிறிஸ்டபரோட ஷேர் பண்ணிட்டு தான் இருந்திருப்பார். இந்த பென்ஹார்ட் அப்படின்றவருக்கு த்ரெட்டிங் இமெயில் ஒன்று வரும். அந்த மெயிலில் அவரை கொலை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் அவர் இறந்தும் போயிடுவார். அவர் இறந்து போகிற டைமில் தான் கிறிஸ்டபர் வந்து பெர்லினை விட்டு வெளியே போவாங்க. அவர் வெளியே போகும்போது தான் இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற நியூஸும் அவருக்கு தெரிய வரும். போலீஸாக இருக்கட்டும், மற்ற பீப்புள் எல்லாருமே என்ன நினப்பாங்கன்னா, நாசிசம்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் யாராவது இவரை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து இந்த பெர்லின் அப்படின்ற இடத்த விட்டு ஆத்தர் வெளியே போகும்போது அவர் மீட் பண்ண பீப்புளாக இருக்கட்டும், ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம், அவர் இருந்த இடம் எல்லாத்தோட மெமரிஸோடு தான் அவர் இங்கேருந்து வெளியே போகிறாரு. அவருக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்து அவர் வெளியே போகும்போது ஒன்று ஜெயிலில் இருக்கிறாங்க, இல்லைன்னா இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஹிட்லர் வந்து அந்த டைமில் ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அந்த நாசிசம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆக போகுது ஹிட்லர் ரூல் பண்ணுறதுனால. அந்த இடத்துல வந்து இவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு இவர் அந்த இடத்த விட்டு வெளியே வராரு. ஸோ இதுதான் குட் பாய் டு பெர்லினோட சம்மரி. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.